உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக ராஜா. சாக்ரிஃபைசஸ் அக்செப்டபுள் டு காட், தேவனுக்கு ஏற்கும் பலிகள். சங்கீதம் 51:17, Psalm 51:17 வாசியுங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், வேற பலிகள் இல்லை என்ற கருத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பலி, பலிபீடம் என்ற சொல் நம்முடைய வேதாகமத்திலே முதல் முதலாக ஆதியாகமம் 8:20 நோவாவுடைய காலத்திலே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 8:20 வாசியுங்கள். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான. நோவா யார் நோவாட்ட சொல்லலை, தேவன் நோவாட்ட சொன்னதாகவும் நமக்கு தெரியல. ஆனால் நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். நோவா நம்ம எல்லாருக்கும் தகப்ப. நோவா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல, நோவா இஸ்ரவேல் அல்ல, நோவா நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் அல்ல. நோவாவுடைய பிள்ளைகள் சேம், காம், யாபு, நம்ம காமுடைய வம்சத்தில் வந்தவங்க. நம்முடைய முற்பிதாவாகிய நோவா, ஸ்ரீ நோவா, அவங்க பலியிட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த பலியிடுகிற பழக்கம் மனு குலத்தில் இருந்த ஒரு பழக்கம். அது யூதருடைய பழக்கம், இஸ்ரவேலருடைய பழக்கம், இல்லை இந்தியாவில் குலதெய்வங்களை கும்பிடுகிற சில கிராமத்தாருடைய பழக்கம், தென்னாட்டவருடைய பழக்கம் என்றல்ல, உலகத்தில் உள்ள பழக்கம். அதை தான் இன்றைக்கும் நம்முடைய உறவுகள் சிலர் பலியிடுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த சொல்லாடல் பலிபீடம், பலி, தகன பலி, இந்த சொற்கள் எல்லாம் 8 பார்த்தாலும் கூட ஆரம்பத்திலேயே காயினாபு ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். காயின் ஆபேல் காணிக்கை கொண்டு வந்தாங்க, ஆஃபரிங் கொண்டு வந்தாங்க. அது தேவன் எப்படி ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, காயின் அந்த பல வகைகளை எப்படி ஆஃபர் பண்ண, என்ன பண்ணியிருப்பார், தேவனுக்கு எப்படி கொடுத்துருப்பார், ஆபேல் எப்படி கொடுத்துருப்பார், அக்னியில் தான் அவங்க சுட்டடித்திருக்கோம். அப்போ இது ஒரு இனத்தை சேர்ந்த பழக்கம் அல்ல, மனிதருடைய பழக்கம். ஆரம்பத்திலிருந்தே இந்த பழக்கம் இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அவங்க பலியிட்டிருக்கிறாங்க. பின் நாட்களில் ஆபிரகாம், நம்முடைய முற்பிதாக்கள் பேட்ரியார்க்ஸ், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே பலிபீடம் கட்டி பலியிட்டதை நம்ம வாசிக்கிறோம். இவங்க அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அங்கே பலி இருந்ததா தெரியல. ஆனால் எல்லா இனக்கூட்ட மக்கள் மத்தியிலே இந்த பலி செலுத்தியில் ஒரு பழக்கம் இருக்கு. அப்புறம் நியாயப்பிரமான காலத்தில், மோசேனுடைய காலத்தில் அது வகையறுக்கப்படுகிறது. பாவத்துக்கு நிவாரணம்னா என்ன பலி செலுத்தணும், குற்ற நிவாரணம்னா என்ன பலி செலுத்தணும், சர்வாங்க தகன பலினா எதுக்கு, சமாதான பலினா எப்படி, சுத்திகரிப்புக்காக எப்படி பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பலி செலுத்துகிற முறைமை வரையறுக்கப்பட்டது. நாட்கள் ஆக ஆக இந்த பலி செலுத்துகிறது
வெறும் ஒரு ரிலீஜியஸ் ஆக்ட், ஒரு மத சடங்காக மாறிய தேவனோடு உள்ள உறவாக இல்லாமல் மத சடங்காக மாறுகிறது. அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சாமுவேல், சாமுவேலே சாமுவேலே கடந்த வார சில ரெண்டு வாரத்துக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா, அந்த குட்டி சாமுவேல் பதிவு செய்யப்பட்டபடி அவர் கருத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், 1 Samuel 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். இதெல்லாம் பிரியமா இருக்குமாப்பா, சும்மா கோயில் வந்து பலி செலுத்துறீங்களே, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா, கீழ்ப்படுதலை பார்க்கிறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு ஒரு பெரிய சத்தியத்தை வெளியே அவர் கொண்டு வருகிறார். தொடர்ந்து வாசியுங்கள். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இதுதான்ப்பா உத்தமம். வெறுமனே இப்படி பலி செலுத்துறதுலாம் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு. அவருடைய காலத்தை தொடர்ந்து வந்த சங்கீதக்காரன் தாவிதான் சொல்லுகிறார், தேவனை கேட்கும் பலிகள் அது நொறுங்குண்ட ஆவிதான், இதை ஆடை வெட்டணும், இத்தனை மாடை வெட்டணும், அதெல்லாம் செய்யலாம், ஆனால் இதனால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அதனால் சங்கீதக்காரர் மீண்டும் சொல்கிறார் பாருங்கள், 4:5. நீதியின் பலிகளை செலுத்தி, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். நீங்கள் செலுத்துகிற பலிகள், பலி செலுத்த வேண்டாம்னு சொல்லலை, தட் மஸ்ட் ஹவ் அ ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தட் இஸ் அக்செப்டபிள் டு காட். இத்தனை ஆடு வெட்டின, இத்தனை மாடு வெட்டினான்னு சொல்லி நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்ம பலிகள் தேவனுக்கு அக்செப்டபிளாக இருக்கணும். இந்த கருத்து தாவீதை தொடர்ந்து பின்னாலே வந்த தீர்க்கதரிசிகள் மல்கியா மட்டுமாக இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கருத்தை தான் பரிசேயர் வேதபாரகர் ஏற்றுக்கொண்டார். வாசியுங்க 12:33. 12:33. ஒரு வேத பாரகன், வேத பாரகன் என்றால் வேதத்தை நன்றாய் அறிந்தவன். ஒரு வேத பாரகன் இயேசுவோடு கூட பேச வருகிறான். இயேசு சொல்லுகிறார் எது முக்கியமான கற்பனை என்று, அதற்கு அவன் பதில் சொல்லுகிறான் பாருங்கள். முழு இருதயத்தோடும், இது வேத பாரகன் சொல்லுகிற பதில், முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதில் அன்பு கூறுகிறது, தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல, பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே, பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றான். என்றான் யார் சொன்னான், அந்த வேத பாரகம் சொன்னான். சில வேளையில் தவறாக இயேசு சொன்னார், இயேசு சொன்னார், இயேசு சொன்னதல்ல, ஒரு வேத பாரகன் சொல்லுகிறது. இப்போ ஒன்றில் அன்பு கூறுதல், பிறரின் அன்பு கூற வேண்டும் என்பது ஒரு இயேசுவனுடைய டீச்சிங் அல்ல. அதுக்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டு டீச்சிங் தான், நம்ம தேவனுடைய டீச்சிங்னா அது, புதிதாக இயேசு அதை கொண்டு வரல, அது லேவிய கிராமத்தில் இருக்குது. ஒன்றில் அன்பு கூறுவது போல பிறனில் அன்பு கூற, அந்த பிறன் யார் என்பது தான் அவர்களுக்குள்ளே ஒரு தர்க்கமே ஒழிய, இது வேத சத்தியம். பிரியமானவர்கள் அவன் சொல்கிறான், இந்த பலியெல்லாம் பார்க்கலும் இதுதான் முக்கியம், சர்வாங்க தகன முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாக இருக்கிறது என்றான். அப்போ எது முக்கியம் அவங்களுக்கே தெரியுது. சாமுவேல் சொல்கிறார், தாவீது சொல்கிறார், ஓசியா சொல்கிறார், இங்கே அந்த வேத பாரகன் சொல்கிறான். அதான் யூத மார்க்கம், வேதத்தை நன்றாக அறிந்தவன் சொல்கிற, எது முக்கியம் பா, தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறதும் மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறோம். எல்லாவற்றையும் பகுதி பகுதியாக வெளிப்படுத்துகிற தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருக்கு பிரியமான பலி என்ன அப்படின்னு சில காரியங்களை புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தியிருக்கிற அந்த தியானம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆசீர்வாதமாக இருந்தது. ஒருவேளை சரீரத்துக்கு அது எனக்கு பலியாக தான் இருந்துச்சு, பலியாகவும் இருந்தது வலியாகவும் இருந்தது, ஆனால் நமக்கு அந்த பலி வலி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நம்ம வாசிக்கிறோம் 1 Peter 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும்
இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இவ நம்ம எல்லாரும் தேவனுக்கேற்ற தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு ஒரு ஆசாரிய கூட்டமாக நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். அப்போ ஆவிக்கேற்ற தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள்னு சில இருக்கு, தேவனுக்கு ஏற்கும் பலிகள். இந்த பலிகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யாமல் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. நமக்கு பாவ நிவாரணமோ குற்ற நிவாரணமோ இல்லை அட்டோன்மெண்ட், அட்டோன்மெண்ட் என்ற சொல்லினுடைய பொருள் தேவனோடு ஒன்றாவது, இட் இஸ் இம்பாசிபிள், அது முடியாது. என்னென்ன பலிகள் இருக்குங்கிறத நேரம் அனுமதிக்கிறது போல் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது எபேசியர் 5 2 வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து. இயேசு நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே நடப்பது முதலாவது பலி, சாக்ரிஃபைஸ் ஆஃப் வாக்கிங் இன் லவ், அன்பில் நடக்கும். இது ரொம்ப பலி என்று சொன்னாலே வலி இருக்கும். அந்த மிருகத்தை வெட்டி அந்த இரத்தத்தை சிந்தி அதை தோல் உரித்து சந்து சந்தா வெட்டி அதை நெருப்பில் வச்சு சுடணும். அந்த பச்சை மாமிசத்தை நெருப்பில் சுடும்போது திடீர்னு அது வீல் அப்படின்னு எழும்பிடும். சுடுகாட்டில் சிலர் பார்த்துருப்பீங்க, பிணத்தை எரிக்கும் போது பிணம் அப்படி எழும்பிடும், பிற கட்டையை வச்சு அடிப்போம். அதனால தான் அங்கே ஆச்சரிப்பு கூடாரத்தில் திரிசூலம், அதான் இன்றைக்கி சில இந்து கோயில்கள்னால திரிசூலம் வைப்பாங்க. அது எல்லாம் இங்கேருந்து வந்தார். ஆலயத்தில் திரிசூலம் இருந்துச்சு. எதுக்கு அந்த பலி அப்படி எழும்பிச்சுன்னா குத்துறதுக்கு. பிரியமானவர்கள் அதை எரித்து சாம்பலாக்கிடுவாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டம் அந்த மிருகத்துக்கு. அப்போ நம்ம பலி ஆகணும்னு சொன்னால் கொஞ்சம் வெட்டப்படுவோம், ரத்தம் சிந்தும், தோலை உரிப்பாங்க, துண்டு துண்டாக வெட்டுவாங்க, நெருப்பில் வச்சு பொசுக்குவாங்க. அந்த நெருப்பு தாங்க முடியலேன்னு துடிக்கும்போது திரிசூலத்தை வச்சு குத்துவாங்க. அதான் பலியாகிறது. இயேசு பிரியமானவர்களே தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுக்கணும். என்ன செய்யணும்? அன்பில் நடக்கணும். முகத்தில் துப்புறாங்க. ஒரு பெரிய அரசியல் தலைவர், நல்ல பேச்சாளர், அவர்கிட்ட ஒரு முறை கேட்குறாங்க, இப்படிலாம் சொல்கிறீங்களே, உங்கள் முகத்தில் காரி துப்ப மாட்டாங்க, துப்புவாங்க, துப்புனா என்ன செய்வீங்க? தொடச்சிக்குவேன். துப்புனா என்ன செய்வீங்க? தொடச்சிக்குவேன் அப்படின்னார். ஐயா, இயேசு தொடக்க கூட இல்லைங்க, துப்புறன்னு துப்பிக்கணும்னு முகத்தை காட்டினார். திருப்பி துப்பலை, தாடை மயிரை பிடிச்சி இழுத்தாங்க, விட்டு கொடுத்தார். அன்பில் நடக்கணும். அதுக்கு தன்னையே பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். அது தேவனுக்கு சுகந்த அது ஆண்டவர் அப்படியே அப்படியே ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது. இப்படி என் பையன் இவ்வளோ அடிக்கிறாங்க, இவ்வளோ துப்புறாங்க, பொய்யா குற்றம் சாட்டுறாங்க, எல்லாம் கேட்டுட்ருக்காரு, நிர்வாணப்படுத்துகிறாங்க. ஒரு நாள் இதே இடத்துல ஒரு இளம் தம்பதியார் ஏதோ அம்மனால் நினைவு இடமே நினைவுக்கு வந்தாங்க. அதுபோல் ரொம்ப அழுது இந்த சிஸ்டர், என்னால் எங்கள் மாமியாரோட ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. அவர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவர், சொல்கிறார், ஆமாம் பாஸ்டர், எங்கள் அம்மாவோட எங்கள் சிஸ்டர்ஸாலேயே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, எங்கள் அம்மாவால் எங்கள் அம்மாவோட எங்கள் சிஸ்டர்ஸாலேயே அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு. நான் உடனே கேட்டேன் அந்த சிஸ்டர், ஏமா உங்கள் மாமியார் முகத்தில் துப்புனாங்களா? இல்லை பாஸ்டர். அடிச்சாங்களா உடனே? அதெல்லாம் இல்லை பாஸ்டர். முடிய பிடிச்சி இழுத்தாங்களா? இல்லை பாஸ்டர்.
ஏன் நடு வீட்டில் விட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. சரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸ். ஏமா இன்றைக்கி தான் அன்றைக்கி தான் கோயிலில் பாடணும். ஏசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதுன்னு பாடினால இதெல்லாம் வர்றதுக்காக ஜபிக்கிறேன் போன்னு. என்ன பண்ணிட்டாங்க? அடிக்கலையாம், துப்பலையாம், முடிய பிடிச்சி இழுக்கலையாம், நடு வீட்டில் விட்டு வஸ்திரத்தை களத்துலையாம், என்ன பண்ணிட்டாங்க? ஏன் தாங்க முடியல? யாரை நம்ம கும்பிட்றோம்? அவர் தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதேன்னு பாடினா போதாது. பண்ண துன்பம் வரும், பலி. அந்த சூழ்நிலையிலையும் அவர் அவங்களுக்காக பரிந்து பேசினார். அது தேவனுக்கு சுகந்த வாசனை என்று அப்படியே ஃப்ராக்ரன்ஸாக இருந்துச்சு. அவரை தேவன் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக மாற்றி இருக்கிறார். வேதனை வரும் இல்லைன்னு சொல்ல, எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும்போது அன்பில் நடக்கலை என்று சொன்னால் நம்ம மனுஷரே இல்லை. எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குது, நம்மளால் அன்பாக நடக்க முடியலைன்னா நம்ம மனுஷரே இல்லை, காட்டு மிராண்டிகள், மிருகம், இல்லைன்னா பேயின்னு சொல்லலாம். எல்லாம் சாதகமாக இருக்கும்போது நான் அன்பில் நடக்கிறேன், நல்ல மனுஷன், எனக்கு எதுவுமே சாதகமாக இல்லை, நான் அன்பில் நடக்கிறேன். தெய்வ பிறவி கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரிப்போமா? நல்லா கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரிங்க. சூழல் எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கு, என்னால் அன்பில் நடக்க முடியலை என்று சொன்னால் பேய் மிருகம். சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருக்கு, அன்பில் நடக்கிறேன் என்றால் நல்ல மனிதன். சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு பாதகமாக இருக்குது, நான் அன்பில் நடக்கிறேன் என்று சொன்னால் அவன் தெய்வப்பிறவி. அங்கே தோலை உரிக்கும்போது, அங்கே சந்து சந்தா வெட்டும்போது நான் என் அன்பை வெளிப்படுத்துவேனே ஆனால் அன்பிலே நடந்து கொள்வேனே என்று சொன்னால் என் தேவனுக்கு அது சுகந்த வாசனையாக இருக்கும். என்ன பண்ணுவார்? என்னை ரட்சிப்பின் அதிபதியாக மாற்றுவார். என்னை ரட்சிப்பின் அதிபதியாக மாற்று. அதனால தான் ஏசு சொல்கிறார் பாருங்கள், மார்க்கு 12:33 அந்த அவன் சொன்ன வார்த்தையில் நம்ம பார்க்குறோம். எது முக்கியமாக இருக்குது? முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது. வித் ஆல் மை ஹார்ட், ஹார்ட் இஸ் த சீட் ஆஃப் எமோஷன். என் முழு இருதயத்தோடு, எமோஷ்னலி ஐ எம் அட்டாச்ட் வித் காட். என் முழு ஆத்மாவோடும் என்னுடைய சுகி, seat of my behavior, ஏன் நான் சிரிக்கிறேன், ஏன் அழுறேன், அதே என் ஆத்மா. என்னுடைய முழு சைக்கியோடு, என்னுடைய முழு பலத்தோடு, பிரியமான என்னிடத்தில் பார்ப்போம், என் முழு சிந்தையோடு, மை மைண்ட் செட். தேவனிடத்தில் அன்பு ஊறுகிறதும் பிரியமானவர்களே, அதே போல் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் பெருநிடத்தில் அன்பு கூறுங்க. பெருநிடத்தில் அன்பு கூறுங்க, கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுதான் நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் உள்ள ஒரு முதல் பலி. தேவனை பிரியப்படுத்த முடியும், பலி கஷ்டம்தான். சொன்னது போல் பலி என்றால் வலி. ஆனால் முதல் பலி, தேவனுக்கு பிரியமான பலி, எல்லா சூழ்நிலையிலையும் அன்பிலே நடந்து கொள்வது. தேவனிடத்திலேயும் நம்முடைய அன்பை காட்டும். ஜெபம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, வேதம் வாசிக்கிறது கஷ்டமாக இருக்குது, கோயிலில் காலை ஆராதனைக்கு வந்தால் மாலை ஆராதனைக்கு வர்றது கஷ்டமாக இருக்குது, ஒரு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. தேவனிடத்தில் முழு ஹிருதயத்தோடு நான் அன்பு போடுறேன், முழு ஹிருதயத்தோடு அன்பு போடுறேன். வாழ்ந்தால் அவருக்காக, செத்தாக இருக்கா. பிரியமானவர்களே, போன வாரம் மாலையில் பைபிள் ரீடிங்கை பற்றி பாஸ்டர் மார்ட்டின் பேசிகிட்டு இருந்தாங்க. சில பிள்ளைங்க தீர்மானம் எடுத்திருக்காங்க, 40 நாளைக்கு நாங்களும் பைபிள் வாசிக்க போகிறோம். சாதாரணமாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் வேதம் வாசித்தால், ஒரு நார்மல் ரீடிங் ஸ்பீட், அதை இப்படி முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் அந்த ஸ்பீடில் நீங்கள் வாசித்தீங்கன்னா முழு வேதாகமத்தையும்
60 அறுபது மணி நேரத்துக்குள்ளாக வாசிக்க முடியும். நீங்கள் சாதாரணமாக பைபிளை இந்த ஸ்பீடில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் பைபிள் வாசித்தீங்கன்னு சொன்னால் இந்த வேதாகமத்தில் 2 மாதங்களுக்குள்ளாக நீங்கள் வாசித்து முடிக்கலாம். 2 மாதங்களுக்குள்ளாக நல்லா வாசித்து முடிக்கலாம். உங்களுக்கு நல்ல ரீடிங் ஹேபிட் இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 40 நாட்களுக்குள்ளாக நீங்கள் வேதத்தை வாசித்து முடிக்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு நாளைக்கு 30 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் வேதத்தை வாசித்து முடிக்க முடியும். 4 மாதத்துக்குள்ளாக நீங்கள் வேதத்தை வாசித்து முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 8 மாதத்துக்குள்ளாக வேதத்தை வாசித்து முடிக்க முடியும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, ஒரு காலையில் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம்னு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வேதத்தை வாசித்து முடிக்க முடியும். இனி ஒரு முறை கூட வேதத்தை வாசித்து முடிக்கலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் கூட வேதம் வாசிப்பதற்காக, ஒழுங்காக வேதம் வாசிப்பதற்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலை, எப்படி நீங்கள் முழு இதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்க? உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு மெசேஜ் அனுப்புனா வாசிக்க மாட்டீங்களா? அது ஒரு காதலன் காதலி மெசேஜ் அனுப்புனா வாசிக்க மாட்டீங்களா? ஆண்டவரில் அன்பு இருந்தால் அந்த பைபிள் வாசிக்க மாட்டீங்களா? பொய், ஆண்டவரை நேசிக்கிறேங்கிறது பொய். ஒரு 10 நிமிடம் அவர் என்ன எழுதியிருக்காரு, என்ன எழுதி தந்திருக்காரு, எதுக்கு, என்ன ஆசீர்வாதத்துக்கு தானே, நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி தான் நான் ஆசீர்வதிப்பேன், அப்படி எனக்காக தான் எழுதி தந்திருக்காரு. அப்போ அவர் மேலே அன்பு இருந்தால் அதை வாசிக்காமல் இருக்க முடியுமா? பிரியமானவர்களே, ஒரு நாளைக்கு நீங்கள் 10 நிமிஷம் வாசித்தா 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பைபிள் வாசித்திருப்பீங்க. அப்படியானால் இன்னொரு 10 நிமிடம் கூட இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க உங்களுக்கு எண்ணம் இல்லை, மனம் இல்லை, அக்கறை இல்லை, ஆர்வம் இல்லை, விருப்பம் இல்லை. இப்போ எப்படி உங்கள் பலியை கத்தர் அங்கீகரிப்பார், உங்கள் காணிக்கை எப்படி கத்தர் அங்கீகரிப்பார்? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டா போதுமா? இதில் ஆண்டவர் பிரியமாக இருப்பாரா? என் மேலே உனக்கு அன்பே இல்லையே, அதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஜெபம் பண்ணுறோமா? ஆராதனை ஒரு நாள் கடத்திருக்கு பிரித்து வைக்கிறோமா? அதே நமக்கு பாரமாக இருக்க. 6 நாள் உன் வேலையை செய், 1 நாள் நீ ஓய்ந்துரு. அதை பரிசுத்த நாளாக நானே அன்னைக்கு வேறு எந்த வேலையும் செய்யாத. 1 நாள் அதில் என்ன இருக்குது? என்ன கஷ்டமாக இல்லை? நான் ஏதோ பாஸ்டராக நேராக பைபிள் காலேஜிலிருந்து பட்டம் பெற்றுங்க வரல. உங்களை போல் வாலிப பையனாக இருந்தேன், கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். பிரியமானவர்களே, திருமணம் ஆயது, குழந்தைகளை பெற்றோம், வேலைக்கு போனோம், எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க எனக்கு வாஞ்சி இருந்தது. எங்களுக்கும் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த நாட்கள் எங்கள் அண்ணா எனக்கு நல்லா நினைவு இருக்கு. முகப்பேர் ரோட்டில் எங்கள் வீடு, காலை ஆராதனைக்கு வரும் பிந்தி வந்ததாக நினைவே இல்லை. 2 பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு வரும், அம்மா வருவாங்க சார். ஆராதனை முடிந்து 1 மணிக்கு போல முடியும். அங்கெல்லாம் இந்த மதிய இந்த அன்பின் விருந்தெல்லாம் கிடையாது எங்களுக்கு. அதுக்காகவே அன்பின் விருந்து நம்ம சபையில் ஆரம்பிச்சு பிள்ளைகளை கூட்டிகிட்டு அந்த வெயிலில் திருமங்கலத்தில் இறங்கி, முகப்பேர் நோட்டில் இப்போ பஸ் கிடையாது, நடக்கணும். பிள்ளைகளை சிறு வயசுலேயே நடத்த பழகணும், தூக்கிட்டு போக மாட்டோம். அந்த வெயிலில் ஒரு தலையில் ஒரு தொப்பியை வச்சுக்கிட்டு நடந்து வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, பிள்ளைகளை திரும்ப கூட்டிக்கிட்டு 4 மணிக்கு சண்டே கிளாஸ், 4:30 நினைக்கிறேன். அதே நேரத்தில் யூத் சர்வீஸ் உண்டு. திரும்ப அண்ணா நகர்லேருந்து முகப்பேர் ரோட்லேருந்து திருமங்கலத்துக்கு நடந்து வந்து, திருமங்கலத்தில் பஸ் எடுத்து பிரசவக்கம் வந்து சண்டே கிளாஸ் யூத் சர்வீஸ். 4 வாரம் 4 பேர் யூத் சர்வீஸில் பேசுவோம். 1 வாரம் பாஸ்டர் சாம்சரியாக பேசுவாங்க.
இன்னும் ரெண்டு வாரங்கள் மூத்த ஊழியர்கள் பேசுவாங்க, நான்காவது வாரம் நான் பேசுவேன். அதை முடிச்சிருச்சு அம்மா, ஈவினிங் சர்வீஸ் இருப்பாங்க. நாங்கள் கத்த எங்கேயாவது அனுப்புகிற இடத்துக்கு ஊழியத்துக்கு போவேன். எங்களுக்கு வேலை இருந்தது, வேலையிலையும் நல்லா பேர் வாங்கினேன். எங்களுக்கு வயதான பெற்றோர் வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் இப்படி தான் வளர்ந்தோம், இப்படி தான் இருக்கணும், இதான் சட்டம்னு சொல்லாமல் எங்கள் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. இந்த வாகன வசதியெல்லாம் அன்றைக்கி எங்களுக்கு கிடையாது. ஒரு இப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு அதனால் என்ன குறை வந்தது? படிப்பில் குறை வந்ததா? இன்னும் பிள்ளைகள் வளர்ந்தாங்க. கிறிஸ்டி எஃப்சி சாட்டர்டே குயர் ப்ராக்டிஸ் வந்துடுவாங்க, சண்டே அப்போ மூணு சர்வீஸ், சண்டே ஸ்கூல் எல்லாங்க இருப்பாங்க. நொந்து நூலாகி சண்டே ஈவினிங் வீட்டுக்கு போவோம். பிள்ளைங்க படிப்பை கற்றுற ஆசீர்வதிக்கலையா? ஒரு அன்பு வேணுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அன்பில் நடந்து கொள்ளுங்க, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. முழு மனம் வேணும், முழு பலன் வேணும், முழு இருதயம் என்றால் எமோஷனல். எமோஷ்னலி ஐம் அட்டாச்ச் வித் காட், ஐ லவ் ஹிம். எமோஷ்னலி பி அட்டாச் வித் காட் முழு பலத்தோடு. என்ன வந்தாலும் சரி, ஆண்டவர்கள் ஒரு நாள் ஒரு நாள் ஆண்டரோட ஸ்பெண்ட் பண்ணுவோமே, ஆறு நாள் நம்ம வேலை தானே சேரும். எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுங்க, உங்களை குற்றப்படுத்தும்படியாக அல்ல. அப்போது இதில் தான் நமக்கு வந்து கர்த்தருக்கு பிரியமான பலி, சுகந்த வாசம் அப்படி ஸ்மெல் பண்ணுறார். அப்போ முதல் குறிப்பு, நம்ம தேவனுக்கு ஏற்கும் பலி எத்தனை வலி வேதனை இருந்தாலும் தேவ அன்பில் நடக்கிறது. தேவனிடத்தில் அன்பு, மனுஷனிடத்தில் அன்பு, நம்மிடத்திலும் அன்பு கூறணும், நம்மிடத்தில் அன்பு கூறணும். நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் பரலோகவாசியாக இருக்கணும், நான் பரலோகத்துக்கு போகணும், நான் கடையில் நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஏன் மனைவி, ஏன் பிள்ளைகள் பரலோகத்துக்கு வரணும், அதான் நம்மில் அன்பு கூறணும். எல்லாரையும் பரலோகத்துக்கு அனுப்பிட்டு நான் நரகத்துக்கு போக முடியுமா? நான் பரலோகத்துக்கு போகணும் ஃபஸ்ட்டு, மற்றவங்க என்னை கூட பரலோகத்துக்கு போகிறோம். அப்போ பிறனில் அன்பு கூற வேண்டும் என்றால் நான் என்னில் அன்பு கூற வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்படணும், தேவ ஆசீர்வாதம் எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும். ஆசீர்வாதம் என்பது வெறும் பணம் அல்ல. எல்லா காரியங்களையும் கர்த்தனை ஆசீர்வதித்த பலமுறை சொல்லி எனக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். எல்லாம் நல்லதே எனக்கு கர்த்தர் செய்திருக்கார். இந்த ஒரு குறிப்பே இன்றைக்கி முழு நேரம் பேசிகிட்டு இருக்கலாம், நேரம் கருதி கடந்து போகிறேன். ரெண்டாவது, பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ரெண்டாவது முக்கியமான ஒரு குறிப்பு. இந்த வேலை ஆவியானவ முதலாவது உங்களுக்கு அதில் சொல்லி கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். ரெண்டாவது, நமக்கு தேவனிடத்தில் அன்பு ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கீழ்ப்படிதல். அங்கே சாமியல் வாஸ்தம் கீழ்ப்படுகிறத பார்த்திலும் பலி முக்கியமா? ஒரு டோட்டல் சரண்டர் டு த லார்ட், ஒரு கான்சிக்ரேஷன், இது நம்முடைய வாழ்க்கையில் பலியாக இருக்கும். கர்த்தருக்காக நம்மை அர்ப்பணிப்பது, முதலாவது நான் சொன்னேன் கர்த்தருடைய அன்பில் நடக்கிறது. ரெண்டாவது, இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதலாக கொண்டு வரணும். நோமராய், நான் அல்ல, லெட் கிரைஸ்ட் பி சீன், கிறிஸ்து என்னிலே காணப்படட்டும். வாசிங்க, ஒரு சின்ன முக்கியமான காரியம் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 16:24-25, Matthew 16:24-25. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் முழு நேர ஊழியத்துக்கு வருமுன்னால் அப்படின்னா என்ன, ஒரு 85 முன்னாடி, அப்போ முழு நேர ஊழியத்துக்கு வரல நினைவு இருக்கு, இல்லை அந்த பீரியடாக இருக்கும். சுந்தர ஐயாவோடு கூட நிறைய அனுபவங்கள் எனக்கு, கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 51 ஒரு மீட்டிங் போனோம், 51 தாண்டி திருமலை பக்கத்தில் ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணும், ஐயா என்னை கூப்பிட்டு போகிறாங்க. நல்லா நினைவிற்கு ப்ரேயர் ஹவுஸ்லேருந்து பெறப்பட்டோம்.
எப்போதுமே ஐயா பின்னால் டிரைவருக்கு பின்னால் உட்காருவாங்க, ஐயா பக்கத்தில் லெஃப்டில் பின் சீட்டில் நான் உட்காந்துருப்பேன், ஐயா பக்கத்தில் லெஃப்டில் உட்காந்துருப்பேன். இந்த கெல்லிஸ் லாலி பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டோம். பெட்ரோல் போடும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா ஒரு சின்ன டவுட், நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களா டவுட்டுன்னு, அதுமாதிரி ஐயா ஒரு சின்ன டவுட்டுன்னு என்னன்னாங்க. ஏன் அவரை பின்பற்றணும்னா நம்முடைய சிலுவையை எடுத்துக்கிட்டு பின்பற்றணும், அவரை பின்பற்றணும்னா ஏன் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கிட்டு பின்பற்றணும் அப்படின்னு கேட்டேன். பதிலே பேசல உம்முன்னு இருந்தார். ஏண்டா தெரியாத நம்ம கேட்டோம் போல, இதுக்கும் அவரும் கோபமாக ஒருவேளை அவரை மெசேஜ் கொடுக்க போகிறாரு டிஸ்டர்ப் பண்ணுறாரு, என்னத்துக்கு பதிலே பேசலைங்க உம்முன்னு இருந்தார். நான் ஏண்டா கேட்டோம்னு தெரியலேன்னு அமைதியாக இருந்துச்சு. பெட்ரோல் போட்டு அப்படியே வண்டி போய் நல்ல நினைவு இருக்கு எனக்கு, அம்பத்தூர் எஸ்டேட்லாம் தாண்டி அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஓட்டி ஓல்ட்டோம், அந்த அம்பத்தூர் அப்படி தாண்டி திரும்புது. நீங்கள் என்ன நினைக்கீங்கன்னார். எனக்கு ஒன்றுமே புரியலை, திடீர்னு இவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் என்ன நினைக்கீங்கன்னார். என்னது பஸ் ஸ்டாண்ட் இல்லை இந்த சிலுவை எடுத்துக்கிட்டு போகணுன்னு சொன்னீங்களே, நீங்கள் அதை பற்றி என்ன நினை. அப்போ அந்த ஐயா அவ்வளோ பெரிய பரிசுத்தமான் கெல்லிஸ்லேருந்து அம்பத்தூர் ஓட்டி தாண்டுற வரைக்கும் இதே யோசிச்சுட்டு வந்திருக்கார். ஏன் சிலுவை எடுத்துகிட்டு போகணும், ஏன் சிலுவை எடுத்துகிட்டு போகணும். ஆனால் ஏன் குருவி மொழியில் எனக்கு கிடைச்ச வெளிச்சம் சொன்னேன், ஏன் அவன் அவன் தன் தன் சிலுவை எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். எதுக்குன்னா அந்த சிலுவையில் அறையப்படுறதுக்கு தானே ஐயான்னு. ஆமாம் தம்பி, சிலுவையை பாதி வழியில் வைக்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கெல்லாம் என்ன பிரசங்கம், ஆண்டவன் சிலுவையை எடுத்துடுவார், உனக்கு பாடுகள் கிடையாது, கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்குற இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் அவரை பின்பற்ற வர விரும்புது. என் சிலுவையை நான் எடுத்துகிட்டு வர எதற்கு தெரியுமா, என் சிலுவையில் நான் பலியாவதற்காக. நான் வேற ஒருத்தர் சிலுவையில் போய் அடிக்கப்பட முடியாது. நான் என் சிலுவையை சுமக்கிற எதற்காக, அந்த சிலுவையில் நான் பலியாவதற்காக. அதனால தான் பவுல் சொல்கிறார் கலாத்தியர் 2:20, ஐ எம் க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட், இட்ஸ் நாட் ஐ பட் கிரைஸ்ட் தட் லிவத் இன் மீ. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்து நிலை பிழைத்திருக்க. ரொம்ப அழமான ஒரு சின்ன காரியம், நான் என்பதற்குள்ள கிரேக்க சொல் ஈகோ. ஈகோ ஈகோ என்ற சொல்லினுடைய பொருள் நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதான் அதனுடைய தத்துவ ரீதியான பொருள், ஐ நோ ஹூ ஐ ஆம். அந்த அப்பா சொல்கிறாரு, ஏய் நான் அப்பா சொல்கிறேன் கேளுடா அப்படிங்கிறார். சில வீட்டில் அவர் அப்பான்னு சொன்னால் தான் பிள்ளைங்களுக்கே அது அப்பான்னு தெரியுது, அப்போ இல்லைன்னா டப்பான்னு நினச்சிக்குவாங்க போல. நான் அப்பா சொல்கிறேன் கேளுடா, நான் யார், நான் அப்பா. அந்த அம்மா சொல்கிறேன், நான் யார் தெரியுமா, அம்மா பேச்ச கேட்க மாட்டவங்க பெத்த அம்மா. அப்படியாம்மா தெரியாது எனக்கு, நான் அம்மா, நான் உங்கள் பண்டாட்டி தெரியுமா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, எஸ்எல்சியை 4 தடவை படிச்சிருக்கேன், 4 வருஷம் எஸ்எஸ்சி படிச்சிருக்காரு, அவ்வளோ படிச்சிருக்காரு அவர். நான் யார் என்று நான் அறிந்திருப்பது ஈகோ. நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் இரண்டாவது ஒரு பெரிய பலி, நான் யார் என்று நான் அறிந்திருப்பதை சிலுவையில் அறையணும். நான் பென்யமீன் கோத்திரம், பரிசேயர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஜமாலியல் பாதத்தில் உட்காந்து நான் படிச்சிருக்கேன் தெரியுமா. யாரு, என் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், நான் இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன், நான் யார் தெரியுமா. அதெல்லாம் நஷ்டம், அதெல்லாம் குப்பை, அதான் சிலுவையில் அறையப்படுவது. நான் யார் என்று நான் அறிந்திருப்பதை அவரை பின்பற்றி வர விரும்பினால் அந்த சிலுவையில் அறையப்படணும். அது ஒரு வழி தான், நிறைய நேரத்தில் அதை அப்படி பாப்பப் பண்ணிட்டோம். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் என்ன வேலை பார்க்க தெரியுமா, என் குடும்ப பின்னணி என்ன தெரியுமா. வரும், அது வரும். அந்த சிலுவையில் தொங்குறாரு அவர் தேவகுமார்னா, அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை இவரை நம்ம படைத்த ஆண்டவர்,
யாருங்க அவரு? தேவனுடைய ரூபமாகிய இரத்த கலரியா இருக்குது முகம், தேவனுடைய ரூபமா? இவர் நம்ம காப்பாற்றுவாரா? அவரால் அவரே காப்பாற்ற முடியல, அவர் எங்கெங்க என்ன காப்பாற்றுறது? அவர் யார் என்பதே அங்கே சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. அவர் ஒரு பாவம் இல்லாதவரா? பாவம் இல்லாதவர்னா ஆண்டவர் காப்பாற்றிருக்க மாட்டார். அவர் ஒரு தப்புமே பண்ணலைன்னா இந்த மோசமான பரிசேயர், வேதபாரகர், ஆசாரியர் எல்லாம் சேர்ந்து அவர் அடித்தாலும் துப்புனாலும் துவைச்சு போட்டாலும் அவர் நல்லவர்னு ஆண்டவர் காப்பாற்றிருப்பார். அங்கே நல்லவர் அவர், ஆண்டவரே கைவிட்டாருங்க. அவர் யார் என்பது தான் இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டது. தேவகுமாரன் அறையப்பட்டிருக்க மாட்டார். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர் அவர் போய் யாராவது அறைவாங்களா? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர் அறைவாங்களா? இந்த சிலுவையில் அவர் யார் என்பதற்குரிய அடையாளம்தான் சிலுவையில் அறையப்பட்டிருந்தது. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தலைமையாக சொல்கிறவரால் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், என்னாலெல்லாம் படியாதவங்களுக்கு பைபிள் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஐ கேன் ஒன்லி டீச் இன்டலெக்சுவல்ஸ். அப்போ தான் ஆண்டவர் என்ன அண்ணா நகரில், அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அண்ணா நகர்லேருந்து என்னங்க கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இயேசுக்கு தனக்கு யாருக்கு பைபிள் சொல்லி கொடுத்தார்? மீன் பிடிக்கிறவங்களுக்கு, மீனவர்களுக்கு. அவர் பின்பற்றின கூட்டம் என்ன பெரிய அறிவுஜீவிகளா? அவங்களுக்கு தானே பரலோக ரகசியத்தை சொன்னார். நான் யார் என்பது சிலுவையில் அறையப்படாமல், அந்த பலி நம்ம செலுத்தாமல், தேவனுக்கு பிரியமான வேறு எந்த பலியையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செலுத்த முடியாது. அதனால தான் இயேசு சொல்கிறார் பாருங்கள், நம்ம வாசிக்கிற நிறைய வேத வசனம் இருக்குது. மார்க்கு 8:34-35 வாசிங்க. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் இது ஏதோ பெரிய சீஷர்களுக்கு ஏற்ற கொடுத்த உபதேசம் இல்லை, சாதாரண ஜனங்களுக்கும் சொல்கிறார். இவன் ஆர்டினரி கிறிஸ்டியன் ஹியர். நான் சிஷ்யாவில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது 23-24 வயது இருக்கும். ஒரு முறை ஒரு ஆசிரியர்கிட்ட சொன்னாங்க, இங்கே இந்த பெண்டெகாஸ்டலிக் பீப்புள், அவர் மார்த்தமானு நினைக்கிறேன், இந்த பெண்டெகாஸ்டலிக் பீப்புள் யூஆர் கோயிங் டூ மச், நீங்களாம் ரொம்ப டூ மச்சாக பண்ணிக்கிறீங்க, ரொம்ப டூ மச்சாக பண்ணிக்கிறீங்கன்னார். நல்லா ஒரு வயதில் மூத்தவர், அனுபவம் உள்ளவர். Pentecost people, you are doing too, you are making too much. But too much, not that too much, still we are too less. To the measure of the stature of Christ, Kristuvi nirevana valarchiyin alavu, and the measure ku koraya irukka varaikku naanga koradanga. Inga measure enna theriyuma? Stature of Jesus Christ. Kristuvi nirevana valarchi, and the alavu, adha inga measure. அது வரைக்கும் டூ மச் இல்லை, டூ லெஸ் தாங்க. என்ன சிரித்தார் பிரியமானவர்களே, இது ஏதோ பெரிய சீடர்களுக்கு கொடுத்த உபதேசம்லாம் இல்லை, சாதாரண ஜனங்களை கூப்பிட்டு இயேசு சொல்கிறார். ஜனங்களை அழைத்து இயேசு சொல்கிறாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், என் பின்னே என் பின்னாலேயே நடந்தால என்ன ஃபாலோ பண்ண விரும்பினால், மூல மொழியில் என்ன இமிட்டேட் பண்ண விரும்பினால், என்னுடைய டிசைப்பிளாக இருக்க விரும்பினால், இந்த டிசிப்ளினுக்குள்ள வர விரும்பினால், அப்படி ஒரு விருப்பம் இருக்குமானால், அவன் தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா நம்மளை என்னடா உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு இருக்காரு, இங்கே தன்னைத்தானே வெறுத்துன்னு சொல்லியிருக்குத அப்படின்னா, வெறுத்து என்று சொன்னால் அதனுடைய பொழி பொருள் சே நோ டு யூ, சே நோ டு யூ, நான் அல்ல, கிறிஸ்துவே நீல் பிழைத்திருக்கிற, இது எனக்கு இஷ்டம், எனக்கு இஷ்டம் இல்லை என்றால் இது ஆண்டவருக்கு இஷ்டம் நான் செய்கிறேன். ஐ ஹாவ் டு சே நோ டு இட், ஐ ஹாவ் டு சே நோ டு இட். பிரியமானவர்களே, நான் சொன்னேன்
எங்கள் குடும்ப வாழ்க்கையை எப்படி நாங்கள் கர்த்தரை தேடினோம். காலையில் சர்ச்சுக்கு வருவோம், சர்ச்சு முடிச்சுட்டு 1:30-2 மணிக்கு வீட்டுக்கு போவோம், சாப்பிட்டுட்டு சண்டே ஸ்கூல் வருவோம் சொன்னேன். நான் கல்லூரியில் படிக்கும்போது திருநெல்வேலி ஊரில் இருந்தேன். காலை 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவேன், ட்ரெயின் எடுத்து பட்டாபிராமம் வருவேன். பட்டாபிராமத்தில் டிஆர்ஆர் புறத்தில் போய் தனியாக போய் சண்டே கிளாஸ் எடுப்பேன் அந்த குடிசை பகுதியில். அங்கேருந்து நடந்து ஆவடி வருவேன், ஆவடியில் ட்ரெயின் எடுத்து வில்லிவாக்கத்தில் இறங்குவேன், வில்லிவாக்கத்துலேருந்து நடந்து பஸ் ஸ்டாண்டு வருவேன், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே கெல்லிஸ் சிஸ்டர் சாராஜம்மா சபைக்கு வருவேன். இங்கே ஆராதனை முடிய 3-4 ஆகும். ஆராதனை முடிச்சுட்டு ஆவடி போவேன், ஜெரும் தியாகராஜ் ஐயா அவங்களோட கிராம ஊழியங்கள் போவேன். ராத்திரி வரும்போது 10-11 மணி ஆகும். அடுத்த நாள் காலேஜுக்கு போகணும். எங்கள் காலேஜ் நான் திருநெல்வேலியில் இருக்கேன், காலேஜ் ராயப்பேட்டை. காலையில் ட்ரெயினில் வந்து சென்ட்ரலில் இறங்கி பிரிய மாணவர்களை பஸ்ஸு பிடிச்சி ராயப்பேட்டை போகணும். வழிதான் எனக்கு எது நல்லா இருக்கும், சண்டே ஒரு நாள் லீவ் இருக்குது, வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்படி அலையிறதுக்கு பதிலாக வீட்டில் படுத்து டிவி பார்த்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், கடலை குறைச்சிக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை அடுத்த நாள் பாடம் படித்தாலாவது நல்லாயிருக்கும். I say no to myself. தன்னைத்தானே வெறுத்து என்றால் ஹேட் அல்ல, இங்கிலீஷில் டினை, டினை யுவர் செல்ஃப், சே நோ டு இட். அந்த கம்ஃபர்ட்டுக்கு நோ. நான் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் எனக்கு நான் நோ சொல்ல தெரிய வேண்டும். கடினமான உபதேசம் நீங்கள் சிலர் நினைக்கலாம், பட் இது இயேசு சொன்னது தான் நான் சொல்கிறேன். அன்லஸ் ஐ நோ ஹவு டு சே நோ டு மை செல்ஃப், என் கம்ஃபர்ட்ஸுக்கு என் வசதிக்கு நான் நோ சொல்லி ஆகும், தன்னைத்தானே வெறுக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு ஞானஸ்தானம் எடுத்துருவேன், எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் முதலாக முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிறேன். நல்ல கிறிஸ்தவர்கள் அவங்க, திருநெல்வேலியில் எங்கள் வீடு இருக்குது. ஒரு நாள் அந்த மூலக்கடை இங்கேருந்து கிட்டத்தட்ட புரஸ்வாக்க ரோட்டில் அந்த விவேக்கன் கோயில்னால் கெல்லிஸ் தூரம் இருக்கும், அங்கே போய் எங்கள் அம்மா ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வச்சுருந்தாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு இருந்தோடனே எங்கள் அக்கா அங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் லெட்டர் போஸ்ட் பண்ண சொன்னாங்க. 2வது முறை அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன், வீட்டுக்குள்ளே கால் வைத்திருக்க மாட்டேன். 3வது அதே இடத்துக்கு இன்னொரு வேலை, ஒரு பொருள் மறந்துட்டேன், தயவுசெய்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. கொஞ்சம் முகம் சொல்லிச்சுட்டு சொன்னது முதலே சொல்லக்கூடாதான்னு. அப்போ என்னுடைய ஒரு அக்கா சொன்னாங்க, 3வது அக்கா என்ன சொன்னாங்க, ஏன்னா நீ தான் பெந்தகோஸ் ஆகிட்ட, ஞானஸ்தானம் எடுத்துகிட்டேன், உன்னை 1 மைல் தூரம் வர சொன்னால் நீ 2 மைல் தூரம் போகிறதுக்கு வில்லிங்காக இருக்கணும், உன்னை 3 மைல் தடவை கடைக்கு அனுப்பினோன்னா நீ 6 தடவை போகிறதுக்கு வில்லிங்காக இருக்கணும், இல்லாமல் நீ என்ன இயேசுவை பின்பற்றுறேன்னாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக ஓடினேன், நான் இயேசுவை பின்பற்றணும். அவங்க 3 முறை நான் கடைக்கு போய் சொன்னாங்கன்னா நான் 6 முறை கடைக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் இயேசுவை பின்பற்ற முடியாது. ஐ ஷுட் சே நோ டு மை கம்ஃபர்ட்ஸ், I should deny myself. பிரியமானவர்களே, வாசிக்கிற என்ன டினை பண்றதுன்னா என்ன, அதுக்கு நல்ல விளக்கம் சொல்ற, வாசிங்க. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், தன் ஜீவனை தன்னுடைய லைஃபை காப்பாத்திக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். எப்படி அதை இழந்து போறோம், தன்னுடைய லைஃப் உயிரோடு இருப்பது என்றல்ல, ஒரு சந்தோஷம், ஒரு கம்ஃபர்ட். இன்றைக்கி சண்டே வீட்டில் இருந்து மேக்சிமம் என்ன பண்ணுறாங்க, நிறையா வீட்டில், எல்லா வீடும் நல்லா இருக்கும், நிறைய வீட்டில் சண்டே அப்படின்னாலே அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் நேரம். அப்படி சர்வீஸ்லாம் முடிஞ்சு போய் அது வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கும்போது அவங்க ஆரம்பிப்பாங்க, எப்போ நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், கோவப்படாதீங்க, அப்படி சொன்னாலே கோவப்பட போகிறோம்னு தெரியும், இவங்கள்ட்ட பேச நேரமே கிடைக்கலப்பா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் போனால் ரெஸ்ட் எடுத்துருக்கீங்களா? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போயிடுவேன். அப்போ இது கோயிலே இருந்துருக்கலாம் போலப்பா. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும், என் நிமித்தமாகவும், சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும், இந்த நற்செய்தி பணியின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன், என்னுடைய லைஃப் கம்ஃபர்ட்ஸ் நான் இழந்து போக வில்லிங்காக இருக்கிறேன், அதான் வலி, அதான் வலி, இழந்து போகிறவன்
அதை ரட்சித்துக் கொள்ளுவான், அதை ரட்சித்துக் கொள்வான், காப்பாற்றிக்குவான். என் வாழ்க்கையில் சொல்கிறேன், சாட்டர்டே 6 மணிலிருந்து மண்டே மார்னிங் வரைக்கும் நான் புக்கே தொடமாட்டேன். காலேஜ் படிக்கும்போது ஊழியம் ஊழியம் ஊழியம். ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன கிருபை கொடுத்தாரு, கிளாஸில் உட்காந்துருக்கும் போது அவ்வளோ அட்டென்ஷன் இருக்கும். நானே ஒரு சின்ன பிள்ளைகளுக்காக சொல்கிற ஒரு வாழ்க்கை முறை, இந்த கிரிக்கெட்டில் கேட்ச் பண்ணுற மாதிரி எங்கள் பேராசி ப்ரொஃபஸர்ஸுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்ச் பண்ணுவேன். கவனச்சிதறலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் பைபிளில் சொல்லுங்க, 6 நாளும் உன் வேலை செய்வாயாக. 6 நாளும் என் வேலை படிக்கிற வேலை, நல்லா படிக்கணும், நல்லா கவனிக்கணும், பிற நூல்களை வாசிக்கணும், அறிவை பெருக்கணும். 1 நாள் கருத்து இருக்காங்க. பிரியமானவர்கள், இப்போ பலன் என்ன? ஆறு லட்சத்தை நல்ல மதிப்பெண் கொடுத்தார், வைக்கப்பட உள்ளே அவர் நிமித்தமாக இந்த கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் நம்ம இழந்து போனால் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். என் அனுபவத்தை நான் சொல்கிறேன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவர் இழந்து போவான், என் நிமித்தமாக அந்த லைஃபை இழந்து போகிற அந்த கம்ஃபர்ட்ஸ், அந்த ஜாலி, அது ஒரு நாள் ஜாலியாக வெளியே போகலாம், ஒரு நாள் வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கலாம், ஒரு நாள் நல்லா படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன் அதை இழந்து போவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்க் 10:21 வாசிங்கள். மார்க் 10:21, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். எல்லாரையும் பார்த்து உனக்கு உண்டானதெல்லாம் வித்துரு, உனக்கு உண்டானதெல்லாம் வித்துருன்னு ரூல் சொல்ல, அந்த வாலிபனை பார்த்து சொன்னார். ஏன்னா அவனுக்கு ஒரு அட்டாச்மெண்ட், அவனுடைய சொத்து. எதில் நம்ம அட்டாச்மெண்ட் வைத்திருக்கிறோமோ அதை நம்மளை விட சொல்கிறார். ஒரு நாள் ஒரு புதுசு வீடு கட்டியிருந்தார். அதே காலகட்டத்தில் எனக்கு ஒரு பிலீவர், அப்போ இந்த செகண்ட் கேமிங்லாம் நான் பேசுகிறேன்னு சொல்லி, எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, நம்ம சபையில் இருந்த ஒரு பிலீவர் எனக்கு ஒரு டிவி வாங்கி கொடுத்துருந்தாங்க. வருகையை பற்றி நான் பிரசங்கம் பண்ணும்போது நாட்டு நடப்பு தெரியணும்னு சொல்லி அவர் ஒரு நாள் வந்தார் எங்கள் வீட்டுக்கு. கேட்டார், பாஸ்டர் ஒரு வசனம் வெளிச்சம் வேணும். இதை கேளுங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட கேட்க பயப்படுறாங்க, பூனைக்கு யார் மணி கட்டுறதுங்கிற மாதிரி போல். நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேங்க. என்ன பாஸ்டர் கேளு, என்ன பிரதர் கேளு, இல்லை பைபிளில் போட்டிருக்க உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நீ தரித்திரத்தை கொடுன்னு சொல்லி போட்டிருக்க, அப்புறம் என்னை பின்பற்றுன்னு போட்டிருக்க, அந்த வார்த்தையை கொண்டே கத்திரி என்று பேசிகிட்டு இருக்காரு, என்ன செய்யணும் பாஸ்டர்னார். போட்டிருந்தா செய், பேசினா என்ன செய்யுங்க. அவர் கேட்டது நான் டிவியை வைக்கணும்னு. நான் சொன்னேன் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுனா செய்யுங்க பிரதர். இல்லை இல்லை, சந்தேகம் கேட்குறேன்னு. அதான் நான் சொல்கிறேன், இப்போ தான் வீடெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க, வீட்டை விற்றுருங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசிகிட்டே இருக்காரு, வீட்டை விற்றுட்டு ஆண்டவரை பின்பற்றுங்க. அவர் சொல்லுன்னு இல்லை, அதுக்கும் இல்லைன்னு பேசியிருக்காருலாம் செய்யுங்க. உங்களுக்கு உண்டானதை விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றுங்க. இல்லை இல்லை பஸ்ட், உங்கள்கிட்ட விளக்கங்க, விளக்கம் தான் நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட பேசுனா செய்யுங்கன்னு. அப்படியே பார்த்தார். நான் சொன்னேன், ஏன்ட்டியும் ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவர் கூப்பிட்டான்னு என் வேலையை ராஜினா பண்ணேன், என் சர்டிஃபிகேட்டை கூட 3 டிகிரி சர்டிஃபிகேட்டை கூட வாங்காமல் நான் ஊழியத்துக்கு வந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், எனக்குன்னு சொந்த வீடு கிடையாது, எல்லாவற்றையும் என் கத்திற்காக விட்டேன். ஏன்டா ஆண்டவர் சொல்லிகிட்ருக்காரு, நீ எனக்காக ஒரு வீட்டில் விட்டேன்னா உனக்கு 100 வீடு தாரேன்னு சொல்லியிருக்காரு, எப்போ தரப்போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, இருக்கதை விற்றுட்டு போன்னு பேசுகிறாரு, நீங்கள் இருக்கதை விற்றுட்டு போங்க. அப்படியே பார்த்தார், ஏண்டா கேட்டோம்னு யோசிச்சுட்டு, ஏண்டி ஆண்டவர் பேச என்ன பேசுறாரு, 100 வீடு தரேன்னு சொல்லியிருக்காரு, என் நிமித்தம் நீ ஒரு வீட்டை விட்டேன்னா 100 வீடு தருவேன்னு சொன்னார். நான் வாங்காமல் இருக்கேன், ஆண்டவர் தருவார். அப்போ எல்லாத்தையும் அதை பேசலாம் ஆண்டவர், தன்னை வரவங்கலாம் எல்லாத்தையும் விற்றுட்டுவான்னு சொல்லலாம் ஆண்டவர். பிரியமானவர்களே, ஆனால்
நீ ஒரு காரியத்தில் அட்டாச்சாக இருக்கிற, அது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கு. அந்த பெருமை இல்லைன்னா அந்த சொத்து அந்த காரியம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கு. இன்றைக்கு கர்த்தனை ஆசீர்வதிப்பதற்கு சொல்கிற அதை விட்டுரு. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது நியாயமான காரியமாக இருந்தாலும் அதான் ஒரு சிலுவை. பி க்ரூசிஃபைட் ஆன் இட். அப்போ ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்கும். அதனால தான் நம்ம வாசிக்கிற இந்த வசனம் கூட வாசிப்போம். லூக்கா 9:23 லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, சீடர்களை பார்த்தல்ல, எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது டெய்லி அக்கரன்ஸாக இருக்கணும். எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. டெய்லி அக்கரன்ஸாக இருக்கணும். Denying myself. That is a wonderful sacrifice to the Lord. That is a wonderful sacrifice to the Lord. In one Veda Pagudhiye namma vasipom. Luka 14:25. பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர் அவர்களிடமாய் திரும்பி பார்த்து, யாதொருவன் எல்லாரையும் பார்த்து, இது வந்து ஏதோ ஒரு பெரிய சீஷர்களுக்கு ரொம்ப கடினமான உபதேசம் என்றால் அவர் பின்பற்றி போகிற யாவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சேயிங் நோ டு இட். அப்படின்னா இயேசுவை பின்பற்றுகிற விஷயத்தில் அப்பா சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, மனைவியானாலும் பிள்ளைகளானாலும் அந்த விஷயத்தில் நோ சொல்ல தெரியணும். ரொம்ப சாக்ரிஃபிஷியல். அதான் கர்த்தர் கிருபை தர்றார். கர்த்தர் கிருபை தர்றார். பல காலகட்டங்கள் நான் சொல்ல முடியும். நான் சொன்ன உதாரணம் தான் விளக்கத்துக்காக சொல்கிறேன். திருமணமான புதிது. ஒரு நாள் பாஸ்டர்மா அப்பா, எனக்கு 25 வயது, அவங்களுக்கு 23 வயது. பாஸ்டர்மா திடீர்னு சொல்லி நல்லா ஜுரம் மாதிரி அவங்க உடம்பு இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியலை. உடனே என்னுடைய ஆஃப்டர் ஷேவ் லோஷன் எடுத்து அப்படி உடம்புல கொஞ்சம் அப்ளை பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் உடம்பு அப்படி சத்த மீன் மாதிரி ஐஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கு ரொம்ப வேலை பார்த்துட்ருக்கேன் சிஷியால். அன்றைக்கு ஆல் நைட் ப்ரேயர் பெரியபாளையத்தில் நான் பேசினேன். அப்போ உள்ள பஸ் வசதியெல்லாம் கிடையாது. எங்கள் வீடு அயனவரத்தில் இருக்கு. பிரியமானவர்களே, ஆல் நைட் ப்ரேயர் நான் பேசணும். காசுக்காக பேச போல, நல்ல வேலையில் இருக்கு ஊழியம். அவங்ககிட்ட போகும்போது ஒரு வார்த்தை சொன்னேம்மா, நான் போய் அவங்களும் ஒன்றே சரின்னாங்க. வைத்தியக்கார மாதிரி ஒன்று சொன்னேன். நான் போயிட்டு வந்துடுறேன், கதவை பூட்டிடுறாது, கதவை பூட்டிக்காது. ஒருவேளை நான் காலையில் வரும்போது வேறு ஏதாவது இருந்தால் எப்படி வீட்டுக்குள்ளே போக முடியும்? பிரியமானவர்களே, ஆளுநர் பேரை முடிச்சுட்டு பஸ் வசதி கிடையாது. பெரிய பாளையத்துலேருந்து ஒரு ஈர மண்லாரி அதில் பின்னால் ஏறிக்கோன்னு சொன்னான். அந்த ஈர மண் மேலே உட்காந்து திருநின்றவூர் மூலக்கடை வரைக்கும் வந்து அங்கே இறங்கி 72 நம்பர் பஸ் பிடிச்சி சயானியில் இறங்கி மனம் திக்கு திக்குன்னு நடிக்குது. அப்போ கர்த்தருக்காக மனைவிக்கு நோ சொல்ல தெரியணும். எங்கள் அம்மா டோட்டல் ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. நாங்கள் இப்போ ஏசியில் ஊழியத்துக்கு வந்த புதுசு. பிரியமானவர்கள், டாக்டர் 24 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஊர்லேருந்து எங்கள் சிஸ்டர்க்கெல்லாம் டெலிகிராம் கொடுத்துருவங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் சேலத்தில் ஒரு மீட்டிங்கில் பேச போகணும். கர்த்தர் சாட்சி, பாஸ்டர்மா சாட்சி, பாஸ்டர்மாட்ட பேச சொன்னேன். நான் போயிட்டு வந்துடுறேன். எல்லோரும் ஊர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்களப்பா. எதுனா பாஸ்டர் பார்த்துக்குவார், எதுனா பாஸ்டர் பார்த்துக்குவார். அப்போ எங்கள் வீட்டில் ஃபோன் இருக்கு, லேண்ட்லைன். நான் போகிற சபையில் ஃபோன் இருக்கு. நான் சொன்னேன், எதுவானாலும் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், நான் 3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். எங்கள் அம்மாட்ட போனேன் பெட்டு பக்கத்தில். பைத்தியக்காரனா? கிறிஸ்துவ நிமித்தம் முழங்கார் படிட்டு அவங்க அப்படியே அன்கான்ஷியஸாக இருக்காங்க. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்னா சொல்லலாம். அவங்க முகத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு
சொன்னேம்மா, நீ தான் என்னை ஊழியக்காரனாகணும் ஊழியக்காரனாகணும்னு சொன்னேன். நான் ஊழியத்துக்கு போகிறேன், அவங்ககிட்ட பேசுகிறேன், அவங்க அன்கான்ஷியஸாக டெட் பாடி மாதிரி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் தான் என்னை ஊழியம் சொன்னீங்க, நான் ஊழியத்துக்கு போகிறேன். ஒருவேளை இந்த உலகத்தில் நான் அவங்கள பரலோகத்தில் நான் அவங்கள மீட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்துட்டு போனேன். மூன்று நாள் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு ஃபோன் பண்ணேன், அம்மா நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, தகப்பனானாலும் தாயானாலும் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக நோசில் தெரியும். ஐ சாக்ரிஃபைஸ் மை லைஃப் டு யூ லார்ட், என் வாழ்க்கையை உமக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகள் தான், உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக மீண்டும் சொல்லுகிறேன். நம்ம சபை ஆரம்பித்த புதிய இந்த இடத்துல ஊழியம் ஆரம்பித்த புதியது, இந்த கட்டடம் போட்ட புதியது, ஏப்ரல் மாதம் 24 சாட்டர்டே காலில் அப்பா இருந்துட்டாங்க, சண்டே நான் சேர்ச்சுக்கு வரேன். அப்போ இருந்துச்சல மூத்த விசுவாசிகளை வேண்டாம் பசங்க, ஒரு நாள் நீங்கள் போக வேண்டாம், யாராவது பார்த்துக்கோங்க, இல்லை டெட் பாடியை வீட்டில் போட்டு இங்கே வந்தேன். ஆராதனை நடத்திட்டு முடிவில் சொன்னேன், இப்படி சகோதரர் சோன்சோ எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, நிறைய பேர் ஓன்னு கத்திட்டாங்க. இங்கே அன்பின் விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது, எல்லோரும் கண்டிப்பாக விருந்து சாப்பிட சொன்னேன். பஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தேன், ஆராதனை முடிச்சுட்டு எல்லோரும் பஸ்ஸில் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் அப்பா ஆராதனை நடக்க ஆராதனை நானே நடத்தினேன், எங்கள் அப்பாவை கல்லறையில் நானே அடக்கம் பண்ணேன், வீட்டில் போய் குளிச்சுட்டு வந்து மாலை ஆராதனை நடத்தினேன். பெருமைக்காக சொல்லலைங்க, நோ சொல்ல தெரியணும், நோ சொல்ல தெரியணும், அப்பதான் நம்ம கர்த்தருக்கு சீஷனாக இருக்க முடியும். அவருக்கு பின்பற்றி வர விரும்பினா உனக்கு நோ சொல்ல தெரியணும், உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண தெரியணும். ஒரு 7 குறிப்புகள், 2 குறிப்பு தான் நான் இன்றைக்கு பேசியிருக்கிறேன். ஒரு சாட்சியை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இது அப்படியே இந்த சிந்தனை ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருந்துச்சு. 7 குறிப்புகளை ஆயத்தப்படுத்திட்டு அருமையான பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க தம்பி ஜூட் ஜெபு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பாஸ்டர்மா, நான் 4 பேரும் ஜபத்துக்கு உட்கார்ந்தோம். ஜபத்துக்கு உட்கார் முதல் ராத்திரி 10 மணிக்கிட்ட இருக்கும். நான் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு பாட்டு சொல்லுங்க. பிரியமானவர்களே, அப்போது தெபு ஒரு பாட்டு சொன்னாங்க. ஒருவேளை அந்த பாட்டு ரொம்ப பாப்புலராக இருக்கும், ஏன்னு தெரியல, எனக்கு அந்த பாட்டு தெரிந்ததாகவே இல்லை. தான்மோனுடைய ஒரு பாட்டு தான். பாஸ்டமாவுக்கும் அந்த பாட்டு தெரியல, பிள்ளைங்க பாடினாங்க. பாட ஆரம்பிக்க ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்ன பாட்டு தெரியுமா? Lord, I offer my life to you. உங்கள் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். Everything I have been through, use it for your glory. நான் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர், Everything I have been through, use it for your glory. உம்முடைய மகிமைக்காக அதை பயன்படுத்தி கொள்ளும். Lord, I offer my days to you. என்னுடைய நாட்களை உங்களுக்கு நான் ஒப்பு பலியாக ஒப்பு கொடுக்குறேன், காணிக்கையாக ஒப்பு கொடுக்குறேன். ஆஃபர், காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுக்குறேன். லிஃப்டிங் மை ப்ரேஸ் டு யூ, என்னுடைய துதிகளை உங்களுக்கு நேராக எடுக்கிறேன். ஆஸ் எ ப்ளீஸிங் சாக்ரிஃபைஸ், உமக்கு பிரியமான பலியாக, உமக்கு பிரியமான பலியாக, லார்ட் ஐ ஆஃபர் யூ மை லைஃப், என் வாழ்க்கையை உமக்கு காணிக்கையாக நான் ஒப்பு கொடுக்குறேன். அந்த நேரத்தில் பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், இந்த பிள்ளைங்களை நாளைக்கு இந்த பாட்டு சாய்ச்சியில் பாடுங்க, இதுதான் தே செய்தி. உடனே அந்த பேனரை காட்டினேன், பிள்ளைங்களுக்கு ஒரே ஆச்சரியம். பிரியமானவர்களே, இந்த பாடல் இப்போது பிள்ளைங்க நம்மளோடு கூட பாடுவாங்க, தெரிந்தவங்க சேர்ந்து பாடுங்க. ஹெப்சியும் அசிஸ்ட் பண்ணும்படியாக கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, லார்ட் ஐ ஆஃபர் மை லைஃப் டு யூ. Lord, I offer my life to you, everything I've been through, use it for your glory. Lord, I offer my days to you.
a pleasing sacrifice. Lord, I offer you my life. Sing the past, dead and seen, wishes and dreams that are yet to come true. All of my delight, all of my praise, Lord, I offer my life to you. Everything I have been through, use it for your glory. Lord, I offer my days to you, lifting my praise to you as a pleasing sacrifice. ஒரு முறை அந்த பல்லவியை நாம் சேர்ந்து பாடுவோம். கச்சித்தமான வரைய நாட்களில் மாறாதனில் இந்த பாடலை பாடலாம். எல்லாரும் எழும்பி நின்று ஒருவேளை அதனுடைய சேர்ந்து பாட முடியாட்டாலும் நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என் வாழ்க்கையை நாம் பலியாக ஒப்பு ஆஃபர் என்றால் பலி என்ற ஆஃபர். ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் பலியாக ஒப்பு கொடுக்குறேன். எவ்ரிதிங் ஐ ஹேவ் பீன் டு யூஸ் இட் ஃபார் யுவர் க்ளோரி. எல்லாவற்றையும் மகிமைக்காக பயன்படுத்த. லார்ட், ஐ ஆஃபர் மை டேஸ் டு யூ. நாட்களையும் உடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்குறேன். லிஃப்டிங் மை ப்ரேஸ் டு யூ ஆஸ் அ ப்ளீஸிங் சாக்ரிஃபைஸ். லார்ட், ஐ ஆஃபர் யூ மை லைஃப். ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்கு பிரியமான பலியாக நான் ஒப்பு. அதான் அந்த பாட்டு. நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். அந்த ஒரு விசை கூட அந்த பல்லவி சேர்ந்து பாடக்கூடியவங்க முயற்சி பண்ணுங்க, பாடலாம். லார்ட், ஐ ஆஃபர் மை லைஃப். Everything I've been through, use it for your glory. Lord, I offer my praise to you, lifting my praise to you as a pleasing sacrifice. பாடினாலும் சரி தப்பா பாடினாலும் சரி நல்ல சத்தத்தை உயர்த்தி, லிப்டிங் யுவர் வாய்ஸ், நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு முறை நம்ம பாடப்போம். கூடுமானால் உங்கள் கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க. இனி நான் அன்புல, அல்லேலூயா, இனி நான் அன்புல நடந்து கொள்வேன். இனி நான் எனக்கு இடம் இல்லை, உமக்கு என் வாழ்க்கை. அதான் வலி. அதில் எவ்வளோ வலி இருந்தாலும் பரவாயில்ல. I offer my life to as a pleasing sacrifice to you, O Lord. உமக்கு பிரியமான பலியா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். Lifting my praise to you as a pleasing sacrifice. Lord, I offer you my life. Lord, I offer my life to you. Everything I've been through, use it for your glory. Lord, I offer my days to you, lifting my praise to you as a pleasing sacrifice. Lord, I offer you. I offer my life to you.
as a sacrifice pleasing to you. உமக்கு பிரியமான பலியாய் காணிக்கையாய், சுகந்த வாசனையான ஒரு பலியாய் என் வாழ்க்கை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உகந்த காணிக்கையாக அனுப்பி அங்கீகரிக்கிறது. துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா.
கர்த்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அப்பா இந்த அருமையான நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை காணிக்கையாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த பலியாக உம்மை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நீதாமே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அங்கீகரித்துக் கொள்ள வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அந்த பலியிலே வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படுகிறதான ஒரு இதயத்தை தந்த ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்காக நிறைவேற்றினது போல நாங்களும் அதை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திடல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் தாமே பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாண்ட அன்பின் அன்புன் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஷாலோம் அலைக்கும். ஆமென்.